நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள கூடுதல் ஆட்சியர் திரு சுபம் தாக்கரே ஐஏஎஸ் அவர்களே, தூத்துக்குடி மேயர் திரு ஜெகன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள அண்ணாச்சி சின்னப்பா அடைகிறோம். எம்பியை பார்க்க வேண்டும், அவர்களிடம் இந்த மனுக்களை கொடுக்க வேண்டும் என்று வருகை தந்துள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் கடந்த 4 மாதங்களாக மாலை ஒரு 5-5 கிராமங்களாக போய் ஒவ்வொரு மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் உரையாடி அவருடைய குறைகளை கேட்டு அதை தீர்த்து வைத்து வருகிறார்கள். அப்படியே இன்றைக்கு முதல் கிராமமாக பன்னீர்குளம் கிராமத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அதுபோல அவருடைய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த 4.5 ஆண்டு காலமாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய தொகுதி வளர்ச்சிக்காக மத்திய அமைச்சர்னாலும் சரி, இல்ல நம்முடைய முதலமைச்சரிடம் எடுத்து சென்று அந்த நிதியை பெற்றுத்தருவதனாலும் சரி, இல்ல பாராளுமன்றத்தில எப்படியாவது போராடி சண்டை போட்டு 2 நிமிஷம் பேசியாவது நம்முடைய தொகுதிக்காக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாம் எல்லாம் பெற்றுள்ளோம். தொகுதிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, பெண்களின் உரிமைக்காக, பெண்களின் நலனுக்காக எத்தனையோ முறை பாராளுமன்றத்தில் நமக்காக குரல் கொடுத்து வருகிறார் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை நான் இங்கு பெருமையோடு பெரும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல பாரத மந்திரி நிதியா இருந்தாலும் சரி, பிரதம மந்திரி நிதியா இருந்தாலும் சரி, அதிக அளவு தன்னுடைய தொகுதிக்கு பெற்று தந்துள்ளார் அந்த மருத்துவ நிதி, மருத்துவ காப்பீட்டு நிதி என்பதை நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். தன்னிடம் பெரும் வியாதிக்காக இருதய பிரச்சனைனாலும் சரி, இல்ல கேன்சர் போன்ற வியாதினாலும் சரி, இத்தனையோ பேர் தன்னிடம் வந்த மனுதார் அத்தனை பேருக்குமே ஒன்றிய அரசின் நிதியை, பிரதம மந்திரி நிதியை பெற்று தந்துள்ளார்கள். இவ்வாறு தன்னுடைய வருகின்ற மனுக்களுக்கு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும், அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற முறையிலே அத்துணை வசதிகள் நம்முடைய அத்துணை முறையிலே நம்முடைய அக்கா அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். டெல்லியிலே அவருக்கு வேலை இருந்தாலும், சென்னையிலே அவருடைய வீடு இருந்தாலும், வாரத்த 4 நாட்கள் நம்முடைய தூத்துக்குடியிலே தான் இருக்கிறார். நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு 10 கிராமங்களுக்கு பயணம் செய்து வருகிறோம். அதற்கு பின்பு நாளையிலிருந்து திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டத்து சைடு எல்லாம் போறாங்க. இவ்வாறு வந்த நாளெல்லாம் மக்களை சந்திக்காத நாள் கிடையாது. அது போக அவரை அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும், வீட்டுல மக்களை சந்தித்தாலும், இவ்வாறு அவருடைய மக்கள் பணி என்பது இதுவரைக்கும் எந்த ஒரு எம்பியும் அப்படி பணியாற்றியதில்லை, அந்த அளவுக்கு மக்கள் பணி ஆற்றி வருகிறார் என்பதை நான் இங்க உங்கள் சார்பில் அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் கூறிக்கொள்ள உங்களிடம் ஆசைப்படுகிறேன். நம்முடைய வருகின்ற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட உள்ளது. அதனால அது கலைஞர் நம்முடைய தளபதியார் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னது. நிறைய இடத்துல பெண்களே தேர்தல் வாக்குறுதியா சொன்னீங்களே, எங்களுக்கு கொடுக்க போற 1000 ரூபாய் என்னைக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு திட்டம் வருகின்ற செப்டம்பர் 15 அவர் தொடங்கி வைக்க உள்ளார். நமக்கு அக்டோபர் மாசம்ல இருந்து எல்லாத்துக்கும் அந்த பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கே வர வைக்கப்பட்டுரும். நீங்க போய் பணத்தை எடுத்தா அந்த பணத்தை எடுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேங்க் கணக்கிலே வந்து வர வச்சிருவாங்க. அது தகுதி உள்ள நபர்கள் கிராமத்துல தான் அதிக அளவு இருக்கிறாங்க. அதனால தகுதி உள்ள நபர்களே எனக்கு வருமா வைக்குமான்னு யோசிங்க, நிக்கிற அவ்வளவு பேருக்கு வரும். அதனால கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த 1000 ரூபாயினால தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும், பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஒரு புக்கு வாங்க முடியும், எனக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்க முடியும். அந்த 1000 தேவைப்படும் ஒரு அத்துணை பேருக்கு அந்த ரூபாய் நிச்சயமாக கொடுப்பார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 1,06,50,000 குடும்பங்களுக்கு கொடுப்பேன் என்று எல்லாம் முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமை அந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது என்ற ஒரு நல்ல செய்தியை மட்டும் கூறிக்கொண்டு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா அவர்களே உங்கள் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று. மக்கள் களம் நிகழ்ச்சி அப்படிங்கிறது பொதுவா இப்ப உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னா நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிய பார்க்க போனோம். ஒரு நாள் அவங்க ஏதாவது வேலையா போயிருப்பாங்க, அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிய பார்க்க போயிருக்கலாம், அன்னைக்கு வராமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரும்பவும் நீங்க வண்டி எடுத்து அடுத்த நாள் போய் பார்க்க போனோம், இல்லைன்னா கலெக்டர் ஆபீஸுக்கு தூத்துக்குடிக்கு வரணும், அங்கே காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கலாம். இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், கூடுதல் ஆட்சியர் என்று அத்தனை பேரும் உங்களை சந்தித்து உங்க ஊருக்கே வந்து உங்களை பார்த்து உங்ககிட்ட இருந்து மனு வாங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் இந்த மக்கள் களம் என்ற நிகழ்ச்சி.
இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய மனுக்கள் மீது எவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ, எல்லா மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எதையெல்லாம் செய்ய முடியுமோ, நான் அரசாங்கத்தால் செய்ய முடியாத சில விஷயங்களும் இருக்கலாம், ஆனால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ நிச்சயமாக எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அது மட்டும் இல்லாம இன்று இந்த நிகழ்ச்சியின் வழியாக இங்கே பல பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, சிறு குறு விவசாயிகளுக்கு சான்று, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் வழியாக அட்டைகள், இடுபொருள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன், விவசாய கடன் என்று பல்வேறு திட்டங்களின் வழியாக கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய்க்கான திட்டங்களை இன்று இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வழங்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இங்க குடிநீர் பிரச்சனை இருப்பதாக நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். நாம் அருகிலேயே இருக்கக்கூடிய நம்முடைய அதிகாரியை அழைத்து நீங்கள் அதை சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே கேட்டேன். அதை சரி செய்வதற்கான எல்லா பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நாளை முதல் உங்களுக்கு குடி தண்ணீர் வரும் என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அதே போல இடுகாட்டுக்கு மயானத்திற்கு வழி வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அதுவும் விரைவிலே அந்த சாலையை போடுவதற்கான அந்த பணிகளுக்கான ஆணை வழங்கப்பட்டு விட்டது. அதனால உங்கள் நீண்ட நாள் கோரிக்கை, அதை நிறைவேற்றி விட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறோம். அதற்காக அந்த சாலைக்கான ஆணை போடப்பட்டு விட்டது, அளவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே அந்த பணிகளும் தொடங்கி நடைபெற்று உங்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல சமுதாய நலக்கூடம் கேட்டீங்க, உங்களுக்கே தெரியும் நடுவுல 2 வருஷம் கோவிட்ல மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம், மோடியுடைய அரசாங்கம் எங்களுக்கான எம்பி நிதிய, எங்க தொகுதி நிதிய நிறுத்திட்டாங்க. அதனால பல ஊர்களுக்கு கொடுக்க வேண்டிய, முதல்லயே கொடுக்கறேன்னு சொல்லி இருந்தத மெதுவா தான் கொடுத்துக்கிட்டு வரோம். அதனால இந்த ஆண்டு நிதியை கொடுத்து முடித்து விட்டேன். நிச்சயமா உங்களுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு வரக்கூடிய ஆண்டிலே கிடைத்தால் நிச்சயமாக அந்த நிதியிலே உங்களுக்கு சமுதாய நலக்கூடம் நிச்சயமாக கட்டி தருவதற்கு பணம் ஒதுக்குவேன். அதை கட்டியும் விரைவில் கட்டி தருவோம் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு இங்கே சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை அவர் மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி சில நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த திமுக ஆட்சியில இலவசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு இலவசங்களா கொடுக்கறாங்க. இது பேர் இலவசம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள், இது இலவசம் இல்லை, மக்களுக்கு செய்யக்கூடிய முதலீடு, அவர்களுக்கு எதிர்காலத்திற்கான முதலீடு என்று. ஒரு காலகட்டத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் அரிசி நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்குவேன் என்று சொன்ன பொழுது அதுவும் கிட்டத்தட்ட இலவச திட்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க. தொலைக்காட்சி பெட்டி, வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கும் பொழுதும் மக்களை வந்து இலவச திட்டங்களை எதுக்காக கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. அந்த தொலைக்காட்சி பெட்டி வந்த பிறகுதான் பக்கத்து வீட்டுல போய் அவமானப்பட்டு சுயமரியாதை பாதிக்கப்பட்டு இன்னொரு வீட்டுல கெஞ்சி நின்று தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய கொஞ்சம் பெரியவர்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பாட்டு பாக்குறதுக்கு கூட பக்கத்து வீட்டுல போய் நிற்கும் பொழுது அவங்க எப்படி பேசுவாங்க, முகம் சுடிப்பார்கள் என்று. இதையெல்லாம்
தாண்டி வர வேண்டிய அவசியம் யாருக்கும் இருக்க கூடாது என்று ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்தாங்க. அதே போல உணவு அப்படிங்கிறது, சாப்பாடு இல்லைன்னா எந்த வேலைக்கு வேணாலும் போவாங்க, என்ன சம்பளம் கொடுத்தாலும் வாங்கணும். கடன் வாங்கிட்டோம், அடுத்த மாசம் சாப்பாட்டுக்காக கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடனை கட்டுற வரைக்கும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுதான், கிட்டத்தட்ட அடிமை மாதிரி நடத்துவாங்க இல்லையா. அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். அதிலிருந்து விடுதலையை உருவாக்கி தந்தது இன்னைக்கு ரேஷன் கடையில நம்ம வாங்கக்கூடிய அரிசி. யார் கையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது, அந்த உணவு என்பது எல்லாருக்கும் இருக்கு. யாரோ உணவுக்காக போய் கையேந்தி கொத்தடிமைகளாக வாழ வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டிலே இல்லை என்ற நிலையை உருவாக்கியது திராவிட ஆட்சி இல்லையா. அதான் அடுத்த இடத்துக்கு போலாம், சாப்பாடு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகள் படிக்க வேண்டும், நல்ல இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறோமே. மேலே இருக்கக்கூடிய வடநாட்டிலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம கிட்ட இருந்து வரின்னு சொல்லி எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க, திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதில்ல. ஆனால் இருந்தாலும் தமிழ்நாடு இன்று முன்னேறிய ஒரு மாநிலமாக, தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக இருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கத்திற்கு இருந்த அந்த மக்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். மக்கள் படிக்க வேண்டும், பெண்கள் படிக்க வேண்டும், இந்த சமூகத்துல எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இருந்த நம்முடைய சிந்தனை. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு முன்னேறிய மாநிலமாக, வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. மக்களை தேடி மருத்துவம், டாக்டரே கிடையாது பல மாநிலங்கள்ல, ஆனா வீட்டுக்கு வந்து மருத்துவம் செய்யக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இப்படி அடுக்கிக்கிட்டே போக முடியக்கூடிய அளவுக்கு அந்த திட்டங்கள் நம்முடைய ஆட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இத்தனை சகோதரிகள் இருக்கீங்க, நீங்க விரைவில் கோவிட் டைம்ல இல்லம் தேடி கல்வி, ஆமா இல்லம் தேடி கல்வி, ஏன்னா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க முடியாது, அவங்க படிப்புல சுணங்கிவிடக் கூடாது என்பதற்காக இல்லம் தேடி கல்வியை உருவாக்கி தந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி. விரைவில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்லையா, என்னைக்கு வருது, என்னைக்கு வருதுமா, 15ஆம் தேதி எழுதி கொடுத்தாச்சு இல்ல, கொடுத்துட்டீங்களா, கொடுத்தாச்சு 15ஆம் தேதி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, உதவி தொகை அல்ல உரிமை தொகை. ஏன்னா நம்ம காலையில இருந்து பெண்கள் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சு எல்லாரும் வந்து போய் சாப்பிட்டு படுத்து தூங்கின அப்புறமும் வேலையை முடிச்சுதான் படுக்கிறீங்க. ஆனா கேட்டா அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா இருக்காங்கன்னுவாங்க இல்லையா. எந்த பொண்ணும் சும்மா இருக்கிறது இல்லை, எந்த அம்மாவும் சும்மா இருக்கிறது இல்லை, வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கான மரியாதையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையாக வரக்கூடிய செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து வழங்க போகிறார்கள். இது உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த சமயத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மக்கள் கலம் நிகழ்ச்சியில உங்ககிட்ட இருந்து மனுக்கள் வாங்க தான் வந்திருக்கோம். நான் முதல்ல அக்கா கொஞ்சம் அங்க பாருங்க, அப்படியே மாறி வராங்க சார், மாறி வராங்க.